அடுத்து வந்து கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒவ்வொரு அணியும் பணம் போட்டு வெல்லுகிற அணிக்கு அந்த பணத்தினூடாக பரிசு வெகுமதி வழங்குவது மார்க்கத்தில் கூடுமா, அந்த விளையாட்டில் நாங்கள் பங்கு பெறுவது கூடுமான்னு கேட்குறாங்க. அதாவது இதுவும் பல முறை சொல்லிட்டோம், அதாவது சூதாட்டம் என் பணம் போடுற எல்லாமே சூதாட்டம் கிடையாதுங்க. பணம் வந்து எந்த ரெண்டு பேர் களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேர் பணத்தை போட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வது, தோக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை என்று இருந்தால் அதுக்கு பேர் சூதாட்டம், சரியா? அதே நேரத்தில் வந்து நம்ம விளையாடுறாங்க, யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க போகிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அதில் தோக்குறான்ல அவனுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, அவன் காசை போடலை. அப்படி இருக்கிறதுனால அது பரிசு ஓகே, பரிசாக கொடுப்பது ஓகே. நீங்கள் சூதாட்டம்னு எப்போ வரும்னு கேட்டால் எந்த ஒன்றில் இந்த அணி ஜெயிக்கும் அந்த அணி ஜெயிக்கும்னு கூட பந்தயம் கட்டுவாங்க, அதுவும் சூதாட்டம் தான். அவன் கிரிக்கெட் விளையாடுவான், இவன் என்ன செய்வான், இந்தியா ஜெயிக்கும் எவ்வளோ பந்தயம், பாகிஸ்தான் ஜெயிக்கும் எவ்வளோ பந்தயம் போட்டுட்டு இந்தியா ஜெயித்தா பாகிஸ்தான் ஜெயித்தா அந்த காசு பணம் எடுத்துக்குவான், அவன் ஜெயிச்சா அந்த காசு எடுத்துக்குவான். பணம் போட்டவனுக்கு இழப்பு வருது பாருங்க, அதில் பணம் போட்டவனுக்கு இழப்பு வர்ற மாதிரி இருக்கிறது பூரா தான் சூதாட்டமாகும். அதே நேரத்தில் ரெண்டு பேர் கபடி விளையாடுறாங்க, அவங்க எந்த பணமும் போடுவது கிடையாது, வெளியில இருந்து நம்ம என்ன செய்கிறோம், டிக்கெட் மூலமாக அந்த விளையாட்டுக்கு செஞ்சு பெரிய தொகை வருது, நீங்கள் ஜெயிக்கிற ஆளுக்கு நாங்கள் தருவோங்கிறோம். இதில் வந்து யார் அந்த ரெண்டு பேர் இது விளையாடுறாங்களோ அந்த ரெண்டு பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனுக்கு இவன் எந்த ஒருத்தனுக்கு நஷ்டம் ஏற்படலை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூடாதுன்றதுனால தான் நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு அணியும் பணம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது ஹரமாக போயிடும். கிரிக்கெட் விளையாடுற அணி அவங்களெல்லாம் பணத்தை போட்டு ஜெயிக்கிறது கொடுக்குறேன்னு சொன்னால் பணம் போட்டுவிட்டு அதை கூட எதிர்பார்க்கறதுக்கு பேர் தானே சூதாட்டம், அவன் பணம் போடக்கூடாது. நீங்கள் கேள்வியில் என்ன வருதுன்னா, கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒவ்வொரு அணியும் பணம் போட்டு அஞ்சு அணி விளையாடுறீங்க, அஞ்சு அணி ஆளுக்கு 5 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா போடுறீங்க, 5 லட்சம் ரூபா, இந்த 5 லட்சம் ரூபா அஞ்சு அணியும் போட்டிருக்கான்ல, ஒவ்வொருத்தனுடைய பணம் 1 லட்சம் ரூபா அதில் இருக்கிறது. அப்போ ஒருத்தன் ஜெயிப்பான், 4 பேர் தோத்துருவானா, அப்போ அந்த 4 பேருடைய பணமும் பணத்தை போட்டு பணம் வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிறான்ல, அப்போ அது சூதாட்டம், பச்சை சூதாட்டம். 5 பேர் விளையாடுறா, நீங்கள் வசூல் பண்ணி ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அதில் டிக்கெட் வச்சு நீங்கள் ஊக்குவிச்சு அதுக்குரிய ஜெயிக்கிறவனுக்கு கொடுத்தீங்கன்னா சூதாட்டத்தில் வராது. அதை ஈடுபடுறவனே பணத்தை வந்து போட்டார்கள்னு சொன்னால் அது சூதாட்டத்தில் அதே தானே இருக்குது. சீட்டு விளையாடுறான்னு சொன்னால் இவன் ஒரு பணத்தை அவன் பணத்தை போடுறான், இதை இழந்துறான் அவன் எடுத்துக்கிறான். அதில் பங்கெடுக்கிற ஒருத்தன் இழந்தவனாக கூடாது, அதான் அடிப்படை. அதில் பங்கெடுக்கிற ஒருத்தன் இழந்தவனாக வந்துட்டான்னு சொன்னால் சூதாட்டமாயிரும். இப்போ இந்த 5 அணி போட்டிட்டு ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னான்னா 4 அணி போட்ட பணம் வேஸ்ட் தானே, இழந்துடுறான்ல, அதில் பங்கெடுக்கிறாள் இழந்தான்னு தான் அதில் சூதாட்டம் வருது. அப்படி இருந்தால் அது கூடாது, அப்படி இல்லாட்டி நீங்கள் கூடணும்னு நினைக்கிறீங்க.